friends, welcome back to my channel. நீங்க சேனலுக்கு புதுசுனா மறக்காம subscribe பண்ணுங்க. அப்படியே bell icon click பண்ணுங்க. இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப பெரிய thanks சொல்றேன் because சேனல்ல வந்து more than 1000 subscribers reach ஆயிருக்கீங்க. We are growing every day. சோ ஏன் இப்ப thanks சொல்றேன் அப்படினு பாத்தீங்கன்னா இதான் நான் வந்து after 1000 subscribers shoot பண்ற first video. சோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய பெரிய தேங்க்ஸ். நீங்க எல்லாரும் நிறைய வந்து சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. ப்ளீஸ் இது எல்லாத்தையும் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய நல்ல கண்டென்ட்ஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ வந்து உங்களால் நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ண ஒரு டாபிக் தான். ஸோ யூகே வரணும்னு இருக்கிறவங்க இங்கே வந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் அக்கமடேஷன் எப்படி இருக்கும், அப்புறம் காஸ்ட் ஆஃப் லிவிங் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு எக்கச்சக்கமான க்வெஸ்சன்ஸ் வந்து எங்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க. ஒரு 50 பேருக்கு மேலே கேட்டிருப்பீங்க இந்த ஸ்பேன் ஆஃப் 7 மந்த்ஸில். ஸோ அந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவில் வந்து நான் ஆன்சர் பண்ண போகிறேன். முடிஞ்ச வரைக்கும் நான் நல்லா வந்து எலாபரேட்டா வந்து சொல்றேன். உங்களுக்கு இதை தவிர வேற ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா எனக்கு timewithsab@gmail.com மெயில் பண்ணுங்க, நான் வந்து கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான எல்லாரும் கேட்கிற அதிகமா கேட்கிற க்வெஸ்சன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா யூகேல வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கும், இந்தியா இல்ல வேற ஏதாவது உங்க ஹோம் கண்ட்ரில இருந்து எப்படி இங்க ஜாப் தேட முடியும்ன்றதுதான். சோ அதுக்கான இன்ஃபர்மேஷனும் நான் ஃபியூச்சர் வீடியோல கண்டிப்பா வந்து டீடைலா சொல்றேன். சோ ஸ்டே டியூன் ஃபார் தட். சோ விதவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன் டு த டாபிக். ஸோ என்கிட்ட அதிகமாக கேட்ட ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா யூகே வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ நீங்கள் யூகே வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய வேலை யூ ஹாவ் டு கெட் யுவர் பிஆர்பி கார்டு. பிஆர்பி அப்படின்னா பயோமெட்ரிக் ரெசிடென்ஸ் பெர்மிட். ஸோ பேசிக்கலி நீங்கள் வீசா அப்ளை பண்ணுறீங்க, உங்களுக்கு வீசா வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட பாஸ்போர்ட்டில் வந்து பார்க்கும்போது ஒரு ஸ்டிக்கர் இருக்கும், அந்த வீசா ஸ்டிக்கர், அதை வீசா வின்யார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ திங்க் இட்ஸ் அ ஃப்ரெஞ்ச் வேர்ட். ஸோ அதோட வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 30 டேஸ் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அக்டோபர் 1 உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா ஒரு அக்டோபர் 2 வரைக்கும், 30 இல்லை 31 வரைக்கும் தான் உங்களுக்கு வேலிடிட்டி இருக்கும். ஸோ உங்களுக்கு அதுக்குள்ள யூ ஹாவ் டு டிராவல் டு த யூகே. ஸோ வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது உங்களோட பிஆர்பி கார்டு வாங்குறது தான். அதில் தான் வந்து உங்களோட ஆக்சுவல் வீசாவோட எக்ஸ்பைரி டேட் வேலிடிட்டி எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் எங்கே போய் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வீசா அப்ளிகேஷன் நீங்கள் வந்து ஃபில் பண்ணும் போதே நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பீங்க இல்லையா எந்த பிளேஸ்க்கு நீங்கள் போக போகிறீங்கன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் லண்டன் போகிறீங்க இல்லை கிளாஸ்கோ வரீங்க ஸ்காட்லாண்டில் அப்படின்னு சொல்லும் போது ஸோ அந்த நீங்கள் எந்த சிட்டி போகிறீங்களோ அது பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் தான் நீங்கள் போயிட்டு உங்களோட பிஆர்பி கார்டு வந்து கலெக்ட் பண்ணணும். அந்த போஸ்ட் ஆஃபீஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்கள் வீசாவோடைய ஒரு லெட்டரில் வந்து என்க்ளோஸ் பண்ணி அனுப்பிச்சிருப்பாங்க. அடுத்த க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூகே வந்ததுக்கு அப்புறம் ஸ்டே பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றது தான். ஸோ இந்த அக்கோமடேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு இதுவாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்த உடனே ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு 1 or 2 weeks வந்து நீங்கள் டெம்பரரியாக எங்கேயாவது ஸ்டே பண்ணணும் இல்லையா செட்டில் ஆகுற வரைக்கும். ரெண்டாவது பார்ட் வந்து உங்களுக்கு வந்து ரெண்டலுக்கு வீடு எப்படி வந்து பார்க்கணும் அப்படின்றது தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்தோடனே எங்கே ஸ்டே பண்ணலாம் என்ன பண்ணலான்றது சொல்கிறேன். உங்களுக்கு யூகேல வந்து யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு கோ அண்ட் ஸ்டே வித் தெம் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ். பிகாஸ் நீங்கள் புது ஊருக்கு வரீங்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை அப்படின்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் ஹோட்டல் இல்லை ஏர்பிஎன்பி பார்த்துக்கலாம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நீங்கள் யூகே வர்றதுக்கு முன்னாடி இந்தியாவில் இருந்தே நீங்கள் வந்துட்டு ஆன்லைனில் புக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்காது எப்படி போயிட்டு வீட் தேடுறது ஹோட்டல் தேடுறது ஏர்பிஎன்பி தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நம்மளால அக்யூரேட்டாக சொல்ல முடியாது பிகாஸ் பேஸ்ட் ஆன் த பிளேஸ் அந்த சிட்டி அது டிஃபர் ஆகும். சிட்டி பக்கத்துலேயே நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும், சிட்டி விட்டு தள்ளி போக போக கொஞ்சம் சீப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா ஏர்பிஎன்பி இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். அதுவும் நீங்கள் ஃபேமிலியாக வரீங்க அப்படின்னா ஏர்பிஎன்பியில் வந்து ஒரு 2 weeks நீங்கள் 1 month கூட ஸ்டே பண்ணிக்கலாம். காஸ்ட்டும் வந்து கொஞ்சம் சீப்பராக இருக்கும் கம்பேர்ட் டு த ஹோட்டல். அதோட இல்லாமல் கிச்சன் ஏரியா அதுக்கப்புறம் யூட்டிலிட்டிஸ் லைக் வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் இதெல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு நிறைய சேவ் ஆகும். ஸோ ஐ திங்க் இட்ஸ் த பெட்டர் ஆப்ஷன்.
அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரெண்டலுக்கு எப்படி வீடு தேடுறதுன்னு சொல்றேன். சோ ரெண்டலுக்கு வீடு தேடுறதுக்கு முன்னாடி முக்கியமா உங்க கிட்ட இருக்க வேண்டியது வந்து டெபாசிட் அமௌண்ட். சோ இந்த ரெண்டுக்கு வந்து இந்தியால இருக்கிற மாதிரி இங்கேயும் வந்து டெபாசிட் கேட்பாங்க. யூஸ்வலி பாத்தீங்கன்னா ரெண்டல் அமௌண்ட்டை விட ஒரு 1.25 இல்ல 1.5 டைம்ஸ் வந்து நீங்க டெபாசிட் பே பண்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ரெண்ட் வந்து 575 பவுண்ட்ஸ் பெர் மந்த் அப்படினா டெபாசிட் வந்து 625 ல இருந்து 650 பவுண்ட்ஸ் வரைக்கும் கேட்பாங்க. அதுக்கு மேல மோஸ்ட்லி இருக்காது, சம்டைம்ஸ் ஹையரா கூட இருக்கலாம். சோ ரெண்டலுக்கு வந்து நீங்க எங்க வீடு தேடணும் அப்படினா நீங்க எந்த பிளேஸ்ல வந்து தேடணும்னு நினைக்கிறீங்களோ அங்க வந்து நிறைய எஸ்டேட் ஏஜென்ட்ஸ் ஆபீசர்ஸ் இருக்கும். நீங்க வந்து டைரக்டா வந்து உங்களோட ஹவுஸ் ஓனர் கூட இன்டராக்ட் பண்ணவே முடியாது. இதுவரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் அப்படிதான். சோ எஸ்டேட் ஏஜென்ட்ஸ் தான் வந்து இதெல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. நீங்க டைரக்டா அந்த ஆபீஸ்க்கு போயிட்டு அவங்க கிட்ட இந்த மாதிரி இந்த ஸ்பெசிபிகேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஃபர்னிஷ்டோ இல்ல அன்ஃபர்னிஷ்டோ, ஒன் பெட்ரூமோ இல்ல டூ பெட்ரூமோ அந்த மாதிரி வீடு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து அதுக்கேத்த மாதிரி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி காமிப்பாங்க. சோ அதுக்கப்புறம் யூ ஹாவ் டு புக் அன் அப்பாயின்மெண்ட் ஃபார் த வியூவிங். நீங்க போயிட்டு அந்த வீடு வந்து வியூ பண்ணதுக்கு அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரைஸ் பண்ணலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா பேஸ்ட் ஆன் த அதர் டெனன்ஸ் எவ்வளவு பேர் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. சோ இட்ஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த ஓனர். சம்டைம்ஸ் வந்து சில பேருக்கு அவங்க ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க, சம்டைம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ்ல வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ நீங்க வந்து அந்த வீடு கிடைக்கலன்னா அடுத்த வீடு வந்து பார்க்க வேண்டியதுதான். நீங்க ஒரே நாள்ல எவ்வளோ வியூவிங்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இங்க பொறுத்த வரைக்கும் யூகே பொறுத்த வரைக்கும் வீடு கிடைக்கிறது வந்து அவ்வளோ வந்து கஷ்டமான விஷயமா இருக்காது. வித்தின் 1 or 2 weeks உங்களுக்கு வந்து ரெண்டலுக்கு வீடு கிடைச்சிடும். இந்த மாதிரி எஸ்டேட் ஏஜென்ட்ஸ் போகிறத விட நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இந்தியால இல்ல உங்க ஹோம் கண்ட்ரில இருக்கும் போதே ஆன்லைன் சைட்ஸ்ல வந்து வீடெல்லாம் பார்த்து நீங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து பாப்புலரா இருக்கிற ரியல் எஸ்டேட் சைட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரைட் மூன் ஒன்னு இருக்கு, ஜூப்லான் இருக்கு, அதுக்கப்புறம் ஸ்பேர் ரூம் இருக்கு, சம்டைம்ஸ் கம்ட்ரீல கூட ரூம்மேட்ஸ் வாண்டட் அப்படின்னு சொல்லிட்டு சம் ஆட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இங்கெல்லாம் நீங்க பார்த்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இங்க அதுக்கப்புறம் யூகே வந்த உடனே யூ கேன் கான்டாக்ட் தட் பர்சன், இல்ல உங்களோட எஸ்டேட் ஏஜென்ட்ஸ் வந்து அதுலயே கொடுத்துருப்பாங்க எங்க கான்டாக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. நீங்க கான்டாக்ட் பண்ணி வியூவிங் அரேஞ்ச் பண்ணலாம். அதுதான் பெட்டர் ஆப்ஷன். சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இங்க வந்து வியூவிங் போகணும்னு கூட அவசியம் கிடையாது. வர்ச்சுவல் வியூவிங்லாம் இருக்கும். நீங்க வீடு வந்து அப்படியே வர்ச்சுவலா வந்து இந்தியால இருந்தே பார்க்கலாம். பார்த்துட்டு நீங்க எல்லாமே இந்தியால இருந்தே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு கூட வரலாம். ஸோ இட்ஸ் அப் டு யூ, நீங்க என்ன ப்ரிஃபர் பண்றீங்க அப்படின்றது தான். ஸோ இங்க வீடு வந்து பாத்தீங்கன்னா 3 types ஆஃப் வீடு இருக்கும். ஃபர்னிஷ்ட், அன்ஃபர்னிஷ்ட் அண்ட் செமி ஃபர்னிஷ்ட் அப்படி இருக்கும். பேசிக்கா எல்லா வீட்லயும் பாத்தீங்கன்னா கிச்சன் வந்து ஃபுல்லி எக்யூப்டா இருக்கும். யூ வில் ஹாவ் அ ஸ்டவ், ஐதர் எலக்ட்ரிசிட்டி இருக்கும் இல்ல கேஸ்ல வந்து ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்கும், வாஷிங் மிஷின் இருக்கும், அவன், மைக்ரோவேவ் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் சில வீட்டுல வந்து டிஷ்வாஷர் இருக்கும், சில வீட்டுல வந்து இருக்காது. சோ இத பத்தி நீங்க கவலைப்பட தேவையே இல்லை. யூஸ்வலி பாத்தீங்கன்னா ஃபர்னிஷ்ட் ஹவுஸ் வந்து ரெண்ட் ஜாஸ்தியா இருக்கும் அன்ஃபர்னிஷ்ட் அண்ட் செமி ஃபர்னிஷ்டை விட. ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் ப்ரிஃபரன்ஸ் நீங்க எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான ஐடியா என்ன அப்படின்னா நான் வந்து புதுசுல ஃபாலோ பண்ணுது, நீங்க அன்ஃபர்னிஷ்டு போகலாம். போயிட்டு அதுக்கப்புறம் யூகேல வந்து செகண்ட் ஹேண்ட் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் வந்து கிடைக்கும். த்ரிஃப்ட் ஷாப்ஸ் இருக்கும், பிரிட்டிஷர் ஃபவுண்டேஷன், டெப்ரா, அதுக்கப்புறம் ஷெல்டர், இந்த மாதிரி நிறைய வந்து த்ரிஃப்ட் ஷாப்ஸ் இருக்கும். அங்க வந்து நீங்க போய் செகண்ட் ஹேண்ட் ஃபர்னிச்சர்ஸ் வந்து ரொம்ப கம்மி விலையிலே வாங்கிக்கலாம். ஒரு 500 pounds அந்த மாதிரி நீங்க செலவு பண்ணீங்க அப்படின்னா உங்க வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே வாங்கிட முடியும். ஸோ அன்ஃபர்னிஷ்டு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 to 150 pounds வந்து கம்மியாக இருக்கும். ஸோ 12 months நீங்கள் வந்து கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து நல்ல ஒரு சேவிங் தான். உங்களுக்கு செகண்ட் ஹேண்ட் ஃபர்னிஷர்ஸ் வாங்குறதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் தட் ஆப்ஷன் அஸ் வெல். அந்த லிங்க்ஸும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அது ஆன்லைன் கிடையாது, நீங்கள் நேரில் தான் போயிட்டு பார்த்து வாங்கணும். அவங்களே வந்து வீட்டுக்கு டெலிவர் பண்ணிடுவாங்க. யூ ஜஸ்ட் ஹாவ் டு பே சம் டெலிவரி சார்ஜஸ். இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த வீடு நீங்கள் ரெண்டலுக்கு வாங்கிட்டீங்க இல்லையா, ஸோ அதுக்கு வந்து எவ்ரி மந்த் ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து டைரக்ட் டெபிட்டாக போயிடும். அவங்களே வந்து டிடக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு உங்களுக்கு முக்கியமாக தேவை ஒரு யூகே பேஸ்ட் பேங்க் அக்கௌண்ட் தான்.
சோ நீங்க வீடு பார்த்த உடனே அடுத்து நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான வேலை வந்து பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்றது பிகாஸ் பேங்க்ல வந்து உங்களுக்கு ஐடி ப்ரூஃப் அண்ட் ஆல்சோ அட்ரஸ் ப்ரூஃப் கேட்பாங்க சோ அது அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகும் ஏன் நிறைய பேங்க்ஸ் இருக்கு எல்லாமே வந்து நீங்க ஆன்லைன்ல கூட அப்பாயின்ட்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் பட் என்ன கேட்டிங்கன்னா the straight forward without any hassle bank அப்படினா HSBC தான் சொல்லுவேன் சோ அங்க வந்து ஒரு பேசிக்கா பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கு வந்து 500 பவுன்ஸ் உங்களுக்கு வேணும் சோ அது மட்டும் உங்ககிட்ட இருந்துச்சுனா ஐடி ப்ரூஃப் கேட்பாங்க அதுக்கு வந்து நீங்க BRP கார்டு அண்ட் உங்க பாஸ்போர்ட் கொடுக்கணும் அதுக்கு அப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப்க்கு வந்து ஒரு கவுன்சில் டாக்ஸ் வரும் நீங்க ஒரு ரெண்டல் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த ப்ரூஃப் கொடுத்தீங்கனா ஈஸியா வந்து within 2 weeks உங்களுக்கு வந்து டெபிட் கார்டு எல்லாமே வந்து கிடைச்சிடும் நீங்க வந்து டைரக்ட் டெபிட் செட் பண்ணிக்கலாம் இந்த டைரக்ட் டெபிட் கூல்ல அக்கவுண்ட் நம்பர் வந்து மோஸ்ட்லி அந்த எஸ்டேட் ஏஜென்ட்ஸ் தான் கொடுப்பாங்க அடுத்து என்கிட்ட அதிகமாக கேட்குற க்வெஸ்சன்ஸ் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து யூகேல எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் இது வந்து எக்ஸாக்டாக யாராலையுமே சொல்ல முடியாது பிகாஸ் ஒவ்வொரு பிளேஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு சிட்டிக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஸோ இப்போ வந்து நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக வந்து சிக்கனமாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் எவ்வளோலாம் செலவாகும்னு சொல்கிறேன் யூஸ்வலாக வந்து இங்கிலாண்டில் பார்த்தீங்கன்னா லண்டனில் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அதே மாதிரி ஸ்காட்லாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எடின்பரா வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் கிளாஸ்கோ வந்து எடின்பராவோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ நீங்கள் இங்கே வந்து அதிகமாக பண்ணுற எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஹவுஸ் ரெண்டாக தான் இருக்கும் இப்போ கிளாஸ்கோவில் வந்து ஒரு 1-bedroom ஃப்ளாட் வந்து எடுக்கிறீங்க சிட்டி சென்டர் பக்கத்தில் அன்ஃபர்னிஷ்ட் அப்படின்னா ஒரு 575 625 pounds வரைக்கும் இருக்கும் இதுவே வந்து நீங்கள் ஃபர்னிஷ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 725 pounds இருக்கும் இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு அமௌண்ட் தான் லண்டனில் வந்து ஒரு 1-bedroom ஃப்ளாட் பார்க்குறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1000 pounds இருக்கும் இதுவே வந்து லண்டன் பக்கத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் பிரைட்டன் இல்லை க்ராலி ஒரு ஸ்மால் டவுன் அந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு 1-bedroom ஃப்ளாட் சிட்டி சென்டரில் பார்க்குறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 900 pounds அந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் வந்து 2-bedroom, 3-bedroom அந்த மாதிரி போகும்போது இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் கிளாஸ்கோவில் வந்து 2-bedroom ஃபர்னிஷ்ட் ஹவுஸ் ஒரு 20 minutes அவே ஃப்ரம் தி சிட்டி சென்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 800 pounds அந்த மாதிரி இருக்கும் ஸோ ரெண்ட்டுக்கு அடுத்தபடியாக ஜாஸ்தியான எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய டாக்ஸஸ் எல்லாம் இங்கே பே பண்ணணும் அதில் முக்கியமான டேக்ஸ் வந்து கவுன்சில் டேக்ஸ் நீங்கள் இங்கிலாண்டில் இருக்கீங்க அப்படின்னா இங்கிலாண்டில் வந்து கவுன்சில் டேக்ஸ் இல்லாமல் வாட்டர் டேக்ஸ் சுவேஜ் டேக்ஸ் அப்படின்னு அந்த பிரித்து 3 டேக்ஸஸ் கட்டணும் பட் ஸ்காட்லாண்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டேக்ஸ் தான் கவுன்சில் டேக்ஸ்னு சொல்லுவாங்க இட் இன்க்ளூட்ஸ் எவ்ரி திங் லைக் வாட்டர் டேக்ஸ் சுவேஜ் டேக்ஸ் எல்லாமே ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே அமௌண்ட் தான் வரும் இங்கிலாண்டில் வந்து 3 taxes ஆட் பண்ணீங்கன்னா ஸ்காட்லாண்டில் நீங்கள் கட்டுற கவுன்சில் டேக்ஸ்க்கு எக்ஸாக்ட் அப்ராக்சிமேட்லி ஈக்குவலாக தான் வரும் ஸோ இந்த கவுன்சில் டேக்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பேண்ட் இப்போ கிளாஸ்கோவை பொறுத்த வரைக்கும் பேண்ட் ஏலேருந்து பேண்ட் ஹெச் வரைக்கும் இருக்கு ABCD அந்த மாதிரி பேண்ட் ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும் பேண்ட் 1-1 இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு கவுன்சில் டேக்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா 12 months ஒரு இயருக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதில் வந்து 12 டிவைட் பண்ணி எவ்ரி மந்த் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் நான் இப்போ வந்து கிளாஸ்கோ கவுன்சிலில் வந்து எப்படி எவ்வளோ அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ பேண்ட் ஏல இருந்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்லி ஒரு இயருக்கு வந்து 1222 pounds அதை வந்து 12 டிவைட் பண்ணி நீங்கள் எவ்ரி மந்த் வந்து கட்டணும் இதுவும் வந்து டைரக்ட் டெபிட் தான் நீங்கள் செட் பண்ணணும் உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து டைரெக்டாக வந்து எவ்ரி மந்த் போயிடும் நீங்கள் தனியாக போயிட்டு பே பண்ணணும்லாம் தேவையில்லை இதுவே வந்து பேண்ட் ஹெச்ல இருக்கீங்க அப்படின்னா ஒரு இயருக்கு வந்து அப்ராக்சிமேட்லி 4291 pounds இதை வந்து நீங்கள் 12 டிவைட் பண்ணி எவ்ரி மந்த் கட்டுற மாதிரி இருக்கும் இந்த கவுன்சில் டேக்ஸ் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இடத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து சேஞ்ச் ஆகும் மோஸ்ட்லி சிட்டி பக்கத்தில் இருந்ததுன்னா பேண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் லைக் ஹெச் வரைக்கும் கூட போகும் ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும் ஸோ கவுன்சில் டேக்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் அதிகமாக பே பண்ணுறது என்ன அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி அண்ட் கேஸ் பில்
ஸோ இங்க யூகே பொறுத்த வரைக்கும் ஒரு வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சில வீடுங்கள்லாம் ஆன் தி ஹோல் எலக்ட்ரிசிட்டிலே ஃபுல் அண்ட் ஃபுல் ரன் ஆகும். இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல ஏசி இருக்கிற மாதிரி இங்க வந்து விண்டருக்காக ஹீட்டர் இருக்கும். ஸோ அந்த ஹீட்டர் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டில கூட ரன் ஆகும். அதே மாதிரி ஸ்டவ் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டிலே ஒர்க் ஆகுற இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்கும். அந்த சமயத்துல வந்து யூ ஜஸ்ட் ஹாவ் டு பே யுவர் எலக்ட்ரிசிட்டி பில். இல்ல உங்க வீட்டுல வந்து எலக்ட்ரிசிட்டி அண்ட் கேஸ் ரெண்டுமே யூஸ் பண்றீங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி பில்லும் கட்டணும், கேஸ் பில்லும் கட்டணும். இது எல்லாமே ஒரே இதுல வெண்டர் கிட்ட கட்டுற மாதிரி தான் இருக்கும். இங்க யூகே பொறுத்த வரைக்கும் இட்ஸ் லைக் ஐ டோன்ட் நோ, இது வந்து கவர்மெண்ட் மாதிரி கிடையாது, பிரைவேட் மாதிரி தான் இருக்கும். என்னென்ன வெண்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பார்க் இருக்கு, அதே மாதிரி பிரிட்டிஷ் கேஸ் இருக்கு, அதே மாதிரி ஸ்காட்டிஷ் கேஸ் கூட இருக்கு, ஸ்காட்டிஷ் பவர். ஸோ இவங்களுக்குலாம் நீங்க எது வேணுமோ உங்க வீட்டுக்கு அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ்ல நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கும் நீங்க டைரக்ட் டெபிட்ல தான் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். இந்த எலக்ட்ரிசிட்டி அண்ட் கேஸ் பில் பாத்தீங்கன்னா அதுவும் கவுன்சில் டாக்ஸ் மாதிரியே தான் இருக்கும் கிட்டத்தட்ட. அவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீட்டில் ரெண்டு பேர் இருக்கீங்க, அதுக்கப்புறம் அந்த வீடு வந்து ஒன் பெட்ரூமா டூ பெட்ரூம் அதை பேஸ் பண்ணி ஒரு இயருக்கு வந்து உங்களோட யூசேஜ் இவ்வளோதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி செட் பண்ணுவாங்க. அந்த யூசேஜ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு வேல்யூ இருக்கும், அதை வந்து அந்த அமௌண்ட்டை வந்து 12 டிவைட் பண்ணி எவ்ரி மந்த் கட்டுற மாதிரி இருக்கும். நீங்க எவ்வளவு கம்மியா யூஸ் பண்ணாலும் அதுல இருந்து கொஞ்சம் ஜாஸ்தியா யூஸ் பண்ணாலும் அது அப்படியே தான் இருக்கும். இன்கேஸ் உங்களோட யூசேஜ் வந்து அவங்க செட் பண்ண லிமிட்டை விட ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்ற போது அதை திரும்பியும் உங்களோட பில்லை வந்து ரிவைஸ் பண்ணுவாங்க. ரிவைஸ் பண்ணிட்டு உங்களோட அமௌண்ட் ஜாஸ்தி ஆயிடும். ஸோ அகெயின் அடுத்த மந்த்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜாஸ்தி வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் அபவுட் இட், எவ்வளவு யூஸ் பண்றீங்க அப்படின்றத பாத்துக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா யூகே பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிசிட்டியை விட கேஸ் வந்து ரொம்ப சீப். ஸோ உங்க வீட்டில் வந்து எலக்ட்ரிசிட்டி மட்டும்தான் எல்லாமே எலக்ட்ரிசிட்டியில் ஓடுது அப்படின்னா உங்களோட பில் வந்து ஜாஸ்தி இருக்கும். இன்கேஸ் இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்ட் கேஸ் உங்களுக்கு பில் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். எலக்ட்ரிசிட்டி வந்து ஒரு ப்ரொவைடர்லையும் கேஸ் வந்து ஒரு ப்ரொவைடர்லையும் நீங்க எடுக்கலாம், இல்ல ரெண்டுமே வந்து ஒரே ப்ரொவைடர்ல கூட எடுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஆப்ஷன் தான் பெஸ்ட். உங்களுக்கு பில் பே பண்றதும் ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப அப்ராக்சிமேட்டா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டூ பெட்ரூம் ஃபிளாட்ல போத் எலக்ட்ரிசிட்டி அண்ட் கேஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு மந்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70-80 pounds வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். சில ப்ரொவைடர் பாத்தீங்கன்னா ரொம்ப சீப்பா இருக்கும், 50 pounds கூட வந்து கொடுப்பாங்க. நீங்க உங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க அந்த பிளான் பேஸ் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான எக்ஸ்பென்ஸ் பாத்தீங்கன்னா இன்டர்நெட். இப்போ இருக்கிற இதுல வந்து நம்ம எல்லாருக்குமே இன்டர்நெட் தேவை இல்லையா? ஸோ இன்டர்நெட்டும் அதே மாதிரி தான், நிறைய ப்ரொவைடர்ஸ் இருப்பாங்க, பிடிஇஇ ஸ்கை இந்த மாதிரி ஒரு ஒரு ப்ரொவைடரும் ஒரு ஒரு பிளான் வச்சிருப்பாங்க. உங்களுக்கு எது வந்து ப்ரிஃபரபிளோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேசிக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மந்த்துக்கு வந்து 15 pounds வந்து நீங்க ஒரு டீசென்டான ஸ்பீட்ல வந்து இன்டர்நெட் வந்து கனெக்ஷன் வந்து வாங்கிட முடியும். இவ்வளவுதான் வந்து பேசிக்கான எக்ஸ்பென்சஸ் யூட்டிலிட்டி பில்ஸ் எல்லாமே. ஒரு அப்ராக்சிமேட்டா பாத்தீங்க அப்படின்னா 1200 pounds வந்து மினிமமா வந்து கண்டிப்பா செலவாயிடும் ஒரு ஃபேமிலியா இருக்கும் போது. இதுவே ஃபேமிலியா இல்லாம நீங்க பேச்சுலரா வந்திருக்கீங்க அப்படின்னா பெஸ்ட் ஆப்ஷன் நீங்க வந்து ஷேர்டு அக்கோமடேஷன் போலாம். அதுவும் வந்து பேயிங் கெஸ்ட் ஏர்பிஎன்பி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். கிச்சன் இருக்கும், நீங்க வந்து யூட்டிலிட்டி எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். பட் நிறைய ரூம்ஸ் இருக்கும், நிறைய ரூம்மேட்ஸ் எல்லாம் கூட இருப்பாங்க. சம்டைம்ஸ் சொல்லணும்னா ஒரு பிக் பாஸ் ஹவுஸ் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பட் யூ கேன் கோ அவுட், அதுதான் ஒரே டிஃப்ரென்ஸ். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாகவே கிடைக்கும். நீங்கள் சிட்டியில் வந்து ஷேர்ட் அக்கோமடேஷன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 500-400 pounds கூட கிடைக்கும். சிட்டி தாண்டி போகும்போது 150 pounds கூட உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் பேச்சுலராக இருந்தீங்கன்னா தட்ஸ் அ வெரி குட் ஆப்ஷன். அடுத்த க்வெஸ்சன் வந்து, இந்த க்வெஸ்சன் ஒருத்தவங்க வந்து அடிக்கடி கேட்டுகிட்டே இருந்தாங்க. என்ன அப்படின்னா, இங்க ஃபுட் வந்து எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் இந்தியன் கிராசரிஸ் எல்லாம் இங்க கிடைக்குமா, அந்த மாதிரி எல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இங்க நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்கு. சூப்பர் மார்க்கெட்ஸ் வந்து பெருசா இருக்கும், லைக் ஆஸ்டா இருக்கு, அதுக்கப்புறம் டெஸ்கோ இருக்கு, சயின்ஸ்பெரிஸ் இருக்கு. ஆஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் சீப் அண்ட் குவாலிட்டி வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். சம்டைம்ஸ் ரொம்ப சீப்பான சூப்பர் மார்க்கெட்னா குவாலிட்டி நம்ம காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் ஆஸ்டா இஸ் ஓகே. இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஃப்ரெஷ் ப்ரொடியூஸ் லைக் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும்.
இங்கே வந்து வேர்ல்டு ஃபுட்ஸ் அப்படின்னு வந்து ஒரு செக்ஷன் இருக்கும். அதுல வந்து ஓரளவுக்கு நம்ம இந்தியன் கிராசரிஸ் மெக்சிகன் கிராசரிஸ் எல்லாமே வந்து கிடைக்கும். இது இல்லாம நீங்க எந்த இந்த யூகேல எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு 2 to 3 miles டிஸ்டன்ஸ்ல கண்டிப்பா ஒரு இந்தியன் ஸ்டோர் இருக்கும். ஸோ நீங்க அதை பத்தி கவலைப்படவே தேவையில்ல. இந்தியன் ஸ்டோர்ஸ்ல வந்து இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கால இருந்து கிராசரிஸ் அண்ட் சம்டைம்ஸ் வெஜிடபிள்ஸ் கூட அவங்க இம்போர்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பட் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது நீங்க அதெல்லாம் போய் தேடி அலைஞ்சிட்டு இருக்க முடியாது இல்லையா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பேசிக்கான கிராசரிஸ் லைக் இந்த பருப்பு, அதுக்கப்புறம் இன்கேஸ் நீங்க புளி யூஸ் பண்றீங்கன்னா அது, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்க கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு வர்றது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இன்கேஸ் நீங்க நிறைய குக் பண்ணி சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா நீங்க எப்படி சாப்பிடலாம்னா, இங்க வந்து சூப்பர் மார்க்கெட்ஸ்லயே வந்து ஒரு இந்த மாதிரி சாண்ட்விச்சஸ்க்கெல்லாம் வந்து ஒரு ஐ வச்சிருப்பாங்க. அங்க போயிட்டு பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச சாண்ட்விச்சஸ், அதுக்கப்புறம் இந்த ரேப்ஸ் இதெல்லாமே விற்கும். சாலட் பவுல்ஸ் இதெல்லாம் கூட இருக்கும். நீங்க அங்க வாங்கி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சீப்பா இருக்கும். அதுக்கப்புறம் இங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச சப்வே அண்ட் அதுக்கப்புறம் ஜங்க் ஃபுட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாவே கிடைக்கும், ரொம்ப சீப்பாவும் கிடைக்கும். லைக் மெக்டி, கேஎஃப்சி இதெல்லாமே எங்க போனாலுமே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஊர்ல வந்து லோக்கலா இருக்கிற ஸ்மால் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், லைக் டேக்அவே எடுத்துட்டு போற மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா. அங்கெல்லாம் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சீப்பா இருக்கும், ஹெல்த்தியான ஃபுட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆன்லைன் டெலிவரி ஃபுட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியால ஜொமேட்டோ ஸ்விக்கி இருக்கிற மாதிரி இங்க வந்து யூகேல ரொம்ப ஃபேமஸ் ஆன டெலிவரி சைட்ஸ் பாத்தீங்கன்னா டெலிவரும் ஒன்னு இருக்கு, ஜஸ்ட் ஈட்ஸ் இருக்கு, அதே மாதிரி ஊபர் ஈட்ஸ் கூட இருக்கு. டேக்அவே வந்து பாத்தீங்கன்னா மினிமமா 15 pounds இருந்து உங்களால வந்து வாங்கிக்க முடியும். டெலிவரி கொஞ்சம் சார்ஜ் பண்ணுவாங்க, பட் மினிமம் 50 pounds மேக்சிமம் நீங்க எந்த போர்ஷன ரெஸ்டாரண்ட் இருக்கோ அதுல ஆர்டர் பண்றீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி ஜாஸ்தி ஆகும். ஸோ ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்லணும் அப்படின்னா வீக்லி நீங்க ஆல்மோஸ்ட் எவ்ரி டைம் எவ்ரி மீல் வந்து குக் பண்ணி சாப்பிட்றீங்க, ஒரு 1 or 2 times வந்து வெளியில ஆர்டர் பண்ணி சாப்பிட்றீங்க, அதுவும் ஒரு நார்மலான ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட்றீங்க இல்ல போய் சாப்பிட்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 பேருக்கு கிட்டத்தட்ட ஒரு 80 pounds அந்த மாதிரி செலவாகும்னு வச்சுக்கோங்களேன். அதை விட கம்மியாகவும் ஆகும், நீங்க எவ்வளோ வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஜாஸ்தியாகவும் ஆகும். அதுக்கப்புறம் முக்கியமா நிறைய பேர் கேட்குற கேள்வி வந்து டிராவல், இங்க வந்து டிராவல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிதான். ஸோ யூகே பொறுத்த வரைக்கும் த டிராவல் இஸ் வெரி வெல் கனெக்டட். எங்க போனாலும் உங்களுக்கு ஈஸியா வந்து ட்ரெயின்ஸ் கிடைக்கும், அதே மாதிரி பஸ்ஸஸ் கிடைக்கும். ஸோ அதை பத்தி நீங்க கவலைப்படவே தேவையில்லை. நீங்க வந்து பஸ் ஸ்டாப் போனீங்கன்னா அங்கேயே மேப்லாம் வச்சிருப்பாங்க, அதை பார்த்தே வந்து நீங்க எந்தெந்த ரூட் எந்தெந்த பஸ்ல வந்து ஏறணும் அந்த பஸ் நம்பர் வந்து நீங்க பாத்துக்கலாம். ஸோ இட்ஸ் வெரி ஈஸி. ட்ரெயின் பஸ்ஸஸ்லாம் பாத்தீங்கன்னா நீங்க சீசன் பாஸ் வாங்கிக்கலாம், லைக் 1 month, அதுக்கப்புறம் வந்து 1 year அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பல்காக வாங்கும்போது உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நீங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து ட்ராவல் பண்ணுறீங்க இல்லை யூனிவர்சிட்டி ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சீசன் பாஸ் வாங்குறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் அண்ட் சீப்பர் கூட. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் ஸ்டூடெண்ட் அப்படின்னா இங்கே மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸில் வந்து ஸ்டூடெண்ட் கன்செஷன் இருக்கும் எல்லா இடத்துலையுமே, ட்ராவல்லையும் கன்செஷன், அப்புறம் வந்து நீங்கள் கவுன்சில் டேக்ஸ்லாம் பே பண்ணவே தேவையில்லை. அதே மாதிரி நிறைய ஷாப்ஸ், க்ளோதிங் ஷாப்ஸ் எல்லா ஷாப்ஸ்லேயும் வந்து 20% மினிமம் டிஸ்கவுண்ட் தருவாங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல பெனிஃபிட். அதுக்கப்புறம் அண்டர் கிரவுண்ட் இருக்கும். அண்டர் கிரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில சிட்டிஸ்ல மட்டும்தான் இருக்கும், எல்லா பிளேசஸ்லயும் இருக்காது. அது இட்ஸ் அ வெரி ஃபாஸ்டஸ்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ட்ரெயின் டிக்கெட் வாங்கியிருந்தீங்கன்னா அதே வந்து அண்டர் கிரவுண்ட்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஐ திங்க் ஒன்லி இன் லண்டன். மற்ற பிளேசஸ்லாம் தனியா வந்து நீங்க அதுக்கேற்ற மாதிரி சீசன் பாஸ் இல்ல டிக்கெட் வாங்குற மாதிரி இருக்கும். அடுத்து எல்லாருக்கும் முக்கியமா இருக்கிற டவுட் பாத்தீங்கன்னா இங்க வந்து ஹெல்த் சர்வீசஸ் எப்படி இருக்கும், டாக்டர் போய் பார்க்கணும்னா எப்படி பார்க்கணும் அப்படின்றதுதான். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா NHS தான் இருக்கு. NHSனாலே நேஷனல் ஹெல்த் சர்வீசஸ். ஸோ இது ஃபுல்லாவே வந்து ஃப்ரீ தான் உங்களுக்கு ஆல் த்ரூ த யூகே. ஸோ நீங்க வந்து ஒரு டாக்டரை பார்க்கணும், அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்படின்னா நீங்க எந்த டாக்டர் வேணாலும் பார்க்கலாம் அப்படி கிடையாது. உங்க வீடு பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு கிளினிக்கல் பிராக்டிஸ்ல வந்து நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும், உங்க ஜிபி கிட்ட வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். அது வந்து பாத்தீங்கன்னா உங்க வீடோட கேட்ச்மெண்ட் ஏரியால அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கணும். அது வந்து நீங்க ஆன்லைன்ல பார்த்தாலே உங்களுக்கு வந்துடும். நீங்க இன்கேஸ் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா அந்த
கிளினிக் வந்து நீங்க கால் பண்ணி கேட்டாலே அவங்க சொல்லிடுவாங்க உங்களோட கேட்ச்மெண்ட் ஏரியால அவங்க இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த கிளினிக்ல வந்து உங்க கேட்ச்மெண்ட் ஏரியால இருந்தாலுமே அவங்களுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஜிபி வந்து இவ்வளோ நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் தான் அவங்க வந்து எடுத்துப்பாங்க அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வேற ஒரு ஜிபிக்கு தான் வந்து ட்ரை பண்ணணும். ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இன்கேஸ் உங்களுக்கு ஃபியூச்சரில் ஏதாவது அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும். சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடும். ஏன்னா இங்கே எல்லாமே ஃப்ரீன்றதுனால நிறைய பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த க்யூ பேஸ் பண்ணி, உங்களோட சிவியாரிட்டி இல்னஸ் சிவியாரிட்டி லெவல் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் கிடைக்கும். சம்டைம்ஸ் உங்களோட அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்குள்ளவே உங்களுக்கு க்யூர் ஆகிடும். இல்லை உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா, சம்டைம்ஸ் நீங்கள் எமர்ஜென்சி சர்வீசஸ் இருக்கும், அங்கே கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வந்து அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. ஸோ இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி இங்கே மெடிசன்ஸும் வந்து ஃப்ரீ தான். அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனுக்கு மட்டும் நீங்கள் பேசிக்காக ஒரு அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் மெடிசன்ஸ் வாங்கும்போது அந்த கவுண்டர்லேயே சம் 6 pounds 8 pounds அந்த மாதிரி வந்து வாங்குவாங்க. அதுவுமே வந்து இஃப் யூ ஆர் பிலோ 16 இயர்ஸ் ஐ திங்க் அதுவும் ஃப்ரீ. அதே மாதிரி அபோவ் 60 இயர்ஸ்னாலும் ஃப்ரீ. அதுக்கு நடுவில் இருந்தால் தான் நீங்கள் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனுக்கு மட்டும் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணணும். மற்றபடி மெடிசன்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீ தான். ஸோ இதை தவிர நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்ச சில போனஸ் கண்டென்ட் எல்லாம் ஷேர் பண்ணுறேன். இதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்தியாவிலேருந்து வரும்போது எல்லாருக்குமே இருக்கிறது தான், நானும் ஃபஸ்ட் டைம் வந்து வரும்போது அதான் பண்ணேன். இந்தியாவிலேயே நிறைய ஷாப்பிங் பண்ணுவோம், ட்ரெஸ் அந்த மாதிரி ட்ரெஸ் வாங்குவோம், இந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எதுவும் நீங்கள் ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னா தயவு செஞ்சு இங்கே பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா, இங்கே எல்லாரும் எப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஊருக்கு ஏற்ற மாதிரி ஃபேஷன் ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். அப்புறம் ஒரு ஒரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இங்கே வாங்கிக்கலாம். இங்கே நிறைய ஷாப்ஸ் இருக்கும், நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாக்கெட்ஸ், லைக் வின்டர் கோட்ஸ் ஜாக்கெட்ஸ், இதெல்லாம் வந்து நீங்கள் இங்கே வரதுக்கு மட்டும் ஒரு ஜாக்கெட் இருந்ததுன்னா போதும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா அதெல்லாமே கூட இங்கே வந்து நீங்கள் ஷாப் பண்ணுறது நல்லது. ஜாக்கெட்ஸ் அண்ட் ஓவர் கோட்ஸ் கூட நீங்கள் சீசனுக்கு ஏற்ற மாதிரி தான் போடணும். பிகாஸ் வின்டரில் மட்டும்தான் திக் ஜாக்கெட்ஸ் போடுற மாதிரி இருக்கும். அண்ட் வின்டர் ஜாக்கெட்ஸ் சூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் வந்து லைட் வெயிட்டாக வந்து சூஸ் பண்ணணும். நீங்கள் ரொம்ப கொஞ்சம் கம்மி விலையில் வாங்கினீங்க அப்படின்னா அந்த குளிர் தாங்குறதுக்காக ரொம்ப திக்காக இருக்கும். அதை போட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு 5 நிமிஷம் நடந்தாலே உங்களுக்கு பாடி பெயின் வந்துடும். ஸோ அது மட்டும் நல்ல ஒரு பிராண்டடான ஒரு ஜாக்கெட்டில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இட்ஸ் லைக் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். நல்ல பிராண்டில் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம். இங்கே ரொம்ப நல்ல பிராண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ட்ரை, அதுக்கப்புறம் நார்த் ஃபேஸ், அதுக்கப்புறம் வந்து மவுண்டன் வேர் ஹவுஸ், இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கப்புறம் ரொம்ப ஹை அண்ட் பிராண்டட்லாம் கூட இருக்கு, அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். உங்களுக்கு ப்ரிஃபரபிள்னா நீங்கள் அது கூட வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இது மோஸ்ட்லி யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க, விட்டமின் டி. நீங்கள் இங்கே வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு விண்டரில் வந்து விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ் எடுங்க. பிகாஸ் நான் வந்து விண்டர் டைமில் தான் வந்தேன், ஐ காட் ரியலி சிக். நான் ஏதோ ஆயிடுச்சோன்னு நினச்சி டாக்டர் கிட்ட போய் பார்த்தா எனக்கு கடைசியில் விட்டமின் டி டெஃபிஷியன்சின்னு சொல்லிட்டாங்க. அது வந்து நிறைய உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து கொடுக்கும், லைக் வெயிட் ஜாஸ்தியாகும், சம்டைம்ஸ் ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதனால விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் எடுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பூட்ஸ்னு ஒரு ஃபார்மசி இருக்குது, அங்கே வந்து உங்களுக்கு கிடைக்கும். சூப்பர் ட்ரக் இருக்குது, அங்கே கூட உங்களுக்கு கிடைக்கும். இந்தியா மாதிரி ட்ராபிக்கல் கண்ட்ரிலேருந்து வரீங்க அப்படின்னா நமக்கு வந்து சீக்கிரமாகவே அது ரியாக்ட் ஆகும். ஸோ இட்ஸ் அ மஸ்ட். சம்டைம்ஸ் வந்து சில பேருக்கு வந்து நீங்கள் அதிகமாக சன் எக்ஸ்போஷர் இருக்கும்போது அப் டு 6 மந்த்ஸ் யுவர் பாடி கேன் ஸ்டோர் தட் விட்டமின் டி. பட் எல்லாருக்கும் அப்படி இருக்காது. ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு இல்லை அப்படின்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க யாருக்காவது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதை தவிர வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது க்வெஷ்சன்ஸ் கேட்கணும்னு நினச்சாலோ கண்டிப்பாக எனக்கு வந்து இமெயில் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட்ஸில் கூட போடுங்க. என்னோட இமெயில் ஐடி வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஆல்சோ எப்பயும் சொல்கிற மாதிரி டோன்ட் ஃபர்கெட் டு ஃபாலோ மீ இன் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டர். அந்த லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அகெய்ன் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். நீங்கள் ரொம்ப வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறது என்னால் நம்பவே முடியல. சொல்லணும்னா நான் வந்து இந்த யூடியூப் வந்து ஒரு டைம் பாஸ்க்காக தான் ஆரம்பித்தேன்.
இதுல வந்து காசு சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு தாட்லாம் எனக்கு இல்லை. பட் நீங்க அதிகமா வந்து எனக்கு நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் போடும் போது, என் சிஸ்டர் அந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது எனக்கு இன்னும் வந்து உங்களுக்கு நல்ல கண்டென்ட் கொடுக்கணும், உங்க கூட வந்து ரொம்ப வெல் கனெக்டடா இருக்கணும் அப்படின்னு வந்து நிறைய கோல்ஸ் எல்லாம் கூட நான் செட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஐ வாஸ் சோ டிட்டர்மைன்ட் தட் எனக்கு எப்போ வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்கிறாங்களோ அப்பதான் ஒரு Q&A செஷன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன். பிகாஸ் நீங்க வந்து இவ்வளவு நாள் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, பட் என்னை பத்தி அதிகமா உங்களுக்கு எதுவுமே தெரியாது. நானும் இது வரைக்கும் பர்சனலாலாம் எதுவும் ஷேர் பண்ணது கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து என்கிட்ட ஏதாவது க்வெஷ்சன்ஸ் கேட்கணும் அப்படின்னா அதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் வந்து சீக்கிரமாகவே ஒரு Q&A வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து DM-லலாம் வந்து நிறைய க்வெஷ்சன்ஸ் கேட்டிருக்கீங்க, அது எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் பண்ணுறேன். நீங்கள் வந்து நீங்கள் அங்கே இன்ஸ்டாகிராம் இல்லை ஃபேஸ்புக்கில் கூட எனக்கு க்வெஷ்சன்ஸ் வந்து கேட்கலாம். எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய்.